அதன் முகம் எதன் முகம் அன்புரோட முகம் அதன் முகம் இகல் உளது இகல் உளது அகம் உள சிறு துளை அதனில் ஆசாதியோடு அமர்ந்து அமர்ந்துள அமர்ந்து உள்ளது தமம் அப்படின்றார் அதனில் ஆசாதியோடு அமர்ந்து உள்ளது இரும் தமம் அப்படின்றார் அதனுடைய வாய்ப்புறம் குவிந்து மூடி இருக்கிறது உள்ளேயுள்ள சிறு சிறிய துளை துளை போன்ற உள்வெளியில் ஆசை முதலான வாசனைகள் அடங்கியுள்ள அடர்ந்த இருள் அமர்ந்து இருக்கிறது இப்ப நீங்க கண்ண மூடி நம்ம இருக்கிறது வந்து வெறுமை இருட்டு மாதிரி இருக்குல்ல ஒரு ஸ்டில்னஸ் மாதிரி இருக்குல்ல அது இன்னும் கிழிக்கப்படணும் அங்க வந்து அப்படியே அந்த அவேர்னஸ் வந்து நகராம இருந்து இருந்து கிழிக்கப்படணும் என்ன அங்கெல்லாம் இருட்டுக்குள்ள இருட்டுனாலே அந்த தாமச குணம்னு அர்த்தம் அந்த குணத்தினோட கலப்புல வந்து வாசனைகள் வந்து படிஞ்சு கிடக்கு எதுக்குள்ள எல்லாமே ஆன்ம பொருளுக்குள்ள ஆன்ம பொருள்லேருந்து பிரதிபலி பிரதிபலிக்கிறதுனா பிரதிபலி அன்னியமா பிரதிபலிக்கல தனக்குள்ளேயே பிரதிபலிச்சிக்கிறது அதுக்குள்ளதான் நம்மளும் இருக்கும் ஆன்ம பொருளுக்குள்ள நம்ம இருக்கோம் நம்ம என்னென்ன உடல் மயமா உலகமயமா இருக்கிறது கூட ஆன்ம உள்ள இருக்கோம் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டு வந்து நம்மளுக்குள்ள ஒரு 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 உணர்ச்சி வரத்துக்கு முன்னாடி இரட்டை உணர்ச்சி வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து வர்றது வந்து ஆன்ம பொருளுடைய சந்நிதி அப்படியே தொடங்கிகின்றே இருக்கு அதில் நின்ந்தால் வெறுமனே இருத்தல் தான் சும்மா இருத்தலை தவிர அங்கே ஒன்றுமே நடக்காது நீங்கள் சும்மா இருக்கிறது அறுதிட்டு உணரப்பட்டுட்டு இருக்கோம் உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க இல்லைன்னா பேக்ரவுண்டில் என்ன பண்ணும் இங்கே அதுவும் என்ன பண்ணோம் மைண்ட் வந்து ரொம்ப கிளவரு நான் வந்து அதை விட கிளவரு புத்தி அதை விட கிளவர் ஒன்னு ஒன்றுத்துக்கு ஒன்றும் பயங்கரமான கில்லாடிங்க போக்கிறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கு இதுதானே வேணும் போட லைட் இருக்க மாதிரி பாத்துக்கிட்டே வச்சுட்டு என்ன பண்ணோம் உள்ள திங்கிங் ஆரம்பிச்சிடும் பேக்ரவுண்ட்ல இதுதான் இந்த காலத்து தியானத்தை பாத்தீங்கன்னா வாய் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கும் என்ன காப்பியே போட மாட்டேன்றான் உள்ளே போக மாட்டேன்ற கிச்சனுக்கே போக மாட்டேன்ற அளவு நம்ம எவ்வளவு நேரம் தான் பூஜை பண்றது தொண்டை வறண்டு போயிட்டு இருக்க குடிக்காம பூஜை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு பூஜையா காப்பியா பெரிய பட்டிமன்றம் நடக்குமா இல்லையா கரெக்டா ஏதோ வேலையில் ஈடுபட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனா பேக்ரவுண்ட் செமுத்தியா வேலை பண்ணிட்டு இருக்கோம் அதை விட பவர்ஃபுல்லா கரெக்ட்டா இந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கு உள்ள ஆனா தூக்கம் வந்து அப்சல்யூட்டா அதனோட சன்னிதி நீ என்ன வேணாம் நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் பேசாம கடை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அடக்குது ஓவர் பவர் பண்றது அதனாலதான் டெத்து கூட வருது டெத்து கூட ஆக்சுவலா உண்மையில இல்லை ஏன்னா பர்தே இல்லையே நீங்க விசாரிக்காதனால பர்த் இருக்கு பர்த் இருக்கிறதுனால டெத் இருக்கு பர்து டெத்து பிரிக்கவே முடியாத